நான் எனக்கு விஷயமா நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியும். ஸோ அதை பத்தி எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. சார், இந்த ஸ்ட்ரைக் எப்போ முடிவுக்கு வரும் ஏதாவது ஒரு தகவல்? இதே கேள்விதான் என்கிட்ட டெய்லி கேட்டுருக்காங்க. ஸ்ட்ரைக் எப்போ முடியும், எப்போ முடியும், எப்போ ஷூட்டிங் போக முடியும்னு எல்லாரும் கேட்டுருக்காங்க. எங்களை விட வந்து வழி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டி தொழிலாளர்கள் டெய்லி வேலைக்கு போறவங்க. அவங்களும் இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க ரெகுலராக படம் தயாரிச்சு அவங்க எடுத்தாதான் நீ சம்பளங்கள் வாங்க முடியும். ஒரு மாதம் ஒரு அஞ்சு தயாரிப்பாளர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இல்லை. ஸோ அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு செல்வமணி சார் முன்னெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ எல்லாரோட சப்போர்ட் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக இப்போ முட்டுக்கட்டையாக இருக்கிறது இந்த ஒரு டிஜிட்டைஸ் பண்ணுற விஷயம், அதுவும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 மந்த்ஸ் டைம் இருக்கு. பட் பிபிஎஃப் சார்ஜஸும் அந்த ஆன்லைன் கட்டணம் அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் தியேட்டருக்கு வராத வந்து ரொம்ப குறைக்குது. ஃபஸ்ட்டு வந்து இவங்களால பே பண்ண முடியலன்னு சொல்லி பிபிஎஃப் சார்ஜ் சொல்கிறாங்க. மற்ற எக்ஸ்ட்ரா கட்டணங்கள் அதை ஒரு முறைப்படுத்துறது இல்லையா, ஒரு கீழே இருக்கிற டிக்கெட் ஒரு ரேட்டு, மேலே இருக்கிற டிக்கெட் ஒரு ரேட் இல்லாமல் ஃப்ளாட் ரேட்டாகவும் இருக்கணும் நிறைய ஊர்கள். அது இல்லாமல் எல்லா மக்களும் வர வைக்கணும் அப்படின்னா இந்த டிஜிட்டைஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணாதான் ஆல்ரெடி இருக்கிற ரெகுலேஷன் ஃபாலோ ஆகும். ஆல்ரெடி கவர்மெண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க, பார்க்கிங்ல உள்ளதாக இருக்கணும், தியேட்டரில் டிக்கெட்ஸ் உள்ளதாக அந்த ரெகுலரைசேஷன் இல்லாமே இருந்துருக்கு. அதை பண்ணிட்டா மக்கள் தியேட்டருக்கு வரது அதிகரிக்கும் அப்படின்னு தான் நம்புறேன். ஏன்னா ஆந்திராவில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது சினிமா, கேரளாவில் ஆரோக்கியமாக இருக்குது சினிமா, நம்ம ஊரில் வந்து கம்மியாகிட்டே இருக்குது, ஃபுட்பால் கம்மியாகிட்டே இருக்குங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த நிலைமை நிச்சயமாக பெருசாக மாற்றி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மாறிட்டு இருக்கு. குழந்தைகள் வந்து டிவி பார்க்குறதே வேறு மாதிரி ஃபார்மில் மாறிட்டு இருக்கும்போது திரைத்துறையை வந்து ஒரு பெரிய துறையாக இருக்குது. நிறையா பேரோட மக்களோட வாழ்க்கை சார்ந்துருக்குனால இதை சீக்கிரமாக இதை ரிவைவ் பண்ணணும், சீக்கிரமாக இந்த இந்த நிலை மாறணும் அப்படின்னு தான் இருக்கும். என்ன இப்போ விபிஎஃப் சார்ஜஸ் உதாரணத்துக்கு இந்த டிசைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான விலை வந்து 3500 வரைக்கும் கம்மியாக கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் 7 வருஷத்துக்கு மேலே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், இனி கண்டினியூஸாக நாங்கள் தான் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அப்போ நாங்கள் 15000 வரைக்கும் தான் நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் கொடுத்துட்டோம், இனிமேல் எங்களால் கொடுக்க முடியலங்கிறதா தயாரிப்பாளர் சைடு. சரி, இது ரொம்ப நியாயமாப்படுது. என்ன பிரச்சனை? நீங்கள் லேட்டாக வந்தீங்க. இல்லை, ஸ்டெர்லைட்டுக்காகவும் காவிரி மேலாண்மை அமைக்கிறதுக்காகவும் நடிகர் சங்கம் ஒரு முக்கியமான ஒரு ஒரு போராட்டமாகவும் இல்லை ஒரு நாள் ஒரு விஷயத்தை பண்ணலான்ட்டு இருக்கோம், அதுவும் டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பெர்மிஷன் கிடைச்சோன்னு சீக்கிரமா.